சங்கீதம் 161-168 வரை. பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகள் நான் மிகவும் நேசிக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதே. ஆமேன். ஒரே ஆண்டவரும் உலகத்தின் ஒரே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாய் இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் கர்த்தர் கொடுத்த பெரிய சாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் வாசித்த வேத பகுதி 119 சங்கீதம் 161-168 வரையிலும் அதற்கு மேலே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஷீன் என்று. அந்த ஷீன் என்ற வார்த்தைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறார்கள், தேவனுடைய வெளிச்சம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தை தனக்கு வெளிச்சமாகவும், தான் போகிற எல்லா பாதைகளிலும் அதே அவனுக்கு வெளிச்சம் காட்டுகிறதாகவும் வைத்திருந்தபடியால் அது அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். முதல் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. அதாவது இந்த சங்கீதக்காரன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே அவன் துன்பப்படுகிறவனாக, அவனை சுற்றியிருக்கிற ஜனங்களால் மாத்திரமல்ல, அவனுக்கு ஈடாயிருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, அவனுக்கு மேலாக உள்ள ஜனங்களும் பிரபுக்களும் ராஜாக்களும் கூட, அவனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் கூட அவனை துன்பப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த பகுதி முழுவதும் இந்த சங்கீதக்காரன் ஒரு 7 காரியத்தை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நான் இதை செய்கிறேன், நான் இதை பற்றி கொண்டேன், நான் இதை செய்தேன் என்று சொல்லி ஒரு 7 காரியத்தை இந்த பகுதி முழுவதுமாய் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த துன்பத்தின் மத்தியிலும் இந்த துயரத்தின் மத்தியிலும் இவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் எல்லாராலும் துன்புறுத்தப்பட்ட நிலைமையிலும் இந்த சங்கீதக்காரன் செய்த 7 காரியத்தை நாம் பார்த்து சீக்கிரத்திலே முடிக்கலாம். முதலாவது சங்கீதக்காரன் செய்கிறது 162 வசனத்திலே, நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன், உம்முடைய வார்த்தை குறித்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த துன்பத்தின் நேரத்திலும் அவன் துன்பப்படுத்தப்பட்ட நேரத்திலும் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவதாக 163 சங்கீதத்திலே, நான் பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். ஆங்கிலத்திலே அழகாக சொல்லுகிறது, ஐ ஹேட், நான் அதை வெறுக்கிறேன், நான் அதை அருவருக்கிறேன் என்று சொல்லி அந்த துன்பத்தின் மத்தியிலும் எதை அவன் வெறுக்கிறான் என்று சொன்னால் பொய்யை பகைக்கிறான். அவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியத்தை அவன் பகைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவது 7 தரம் இந்த நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் மூன்றாவதாக சொல்லுகிறான், நான் உம்மை துதிக்கிறேன். I will praise you என்று சொல்லி ஆங்கிலத்திலே அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7 தரம் உம்மை நான் துதிக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கிறவர் கேட்கலாம், ஒருவேளை துதிக்கிறதே எங்களுக்கு அவ்வளவு கடினமாக இருக்கிறது, இந்த சங்கீதக்காரன் 7 தரம் என்பதை 7 தரம் குறித்தானா என்பதை சரியாக தெரியவில்லை. ஆனால் இன்னொரு பகுதி சொல்லுகிறது, 7 தரம் துதித்தான் என்பதற்கு இது சாட்சி இல்லை. ஆனால் அவன் பூரணமாய், அவன் பரிபூரணமாய் முழு இருதயத்தோடு தேவனை துதித்தான் என்பதற்கு சாட்சி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி, இது 7 தரம் என்பது பூரணத்தை குறிக்கிறது. இந்த சங்கீதக்காரன் மனப்பூர்வமாய் பூரணமாய் தேவனை துதித்தான் என்று இந்த காரியத்திலே துன்பப்படுத்தப்பட்ட நேரத்திலே அவன் செய்ததை நம்மால் பார்க்க முடியும். 4வது காரியம், ஐ ஹோப், அதாவது அவன்
தேவன் கர்த்தரின் மீது நம்பிக்கை நான் அவரே நம்பிக்கொண்டிருந்தேன் இந்த துன்பத்தின் மத்தியிலே நான்காவது காரியம் சொல்லுகிறான் நான் அவரை நம்பினேன் என்று சொல்லி ஐந்தாவது காரியம் ஐ டூ யுவர் கமாண்ட்மெண்ட் நான் நீங்க கொடுத்த கட்டளைகளின்படி நான் செய்வேன் என்று சொல்லி இந்த துன்பத்தின் மத்தியிலே அவன் செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும் ஆறாவது 167 வசனத்தில் சொல்லுகிறான் நான் மிகவும் நேசிக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் மிகவும் நேசித்து அதை காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான் ஏழாவதாக ஐ கீப் யுவர் பிரிசிப்ஸ் அதாவது உம்முடைய கட்டளைகளை நான் காத்து கொள்ளுகிறேன் உம்முடைய கட்டளைகளின்படி நான் காத்து நடக்கிறேன் என்று சொல்லி இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்களே இந்த சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் அநேகரால் துன்பப்படுத்தப்பட்ட நிலைமையிலும் ஒரு நாளும் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் இவன் விட்டு கொடுக்கவில்லை அதிலே சந்தோஷமா இருந்து அதை பிறர் செய்கிற அந்த பொய்யான காரியத்தை வெறுத்து தேவனுடைய கட்டளைகளை காத்து கொண்டு அதை நேசித்து அதை ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதையே நம்பிக்கொண்டு தேவனை துதித்து கொண்டிருந்த இந்த சங்கீதக்காரன் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு துன்பமும் ஒரு நெருக்கமும் நெருங்கும் பொழுது நாமும் பல இடங்களிலே இடறுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டு ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்று சில காரியங்களை குறித்து யோசிக்கிறோம் ஆனால் இந்த சங்கீதக்காரனோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் செய்த ஏழு காரியம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருந்தான் அந்த சூழ்நிலையிலும் பொய்யான காரியங்களை அவன் அருவறுத்தான் மூன்றாவது கர்த்தரை ஆராதித்தான் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான் அதை நேசித்தான் அதை காத்து கொண்டு அவன் நடந்தான் எனவே நம்மளுடைய சூழ்நிலைகளிலும் நம்மளுடைய துன்பத்தின் மத்தியிலும் நம்மளுடைய துன்பத்தை பாராதபடி நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்காதபடி நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை பார்க்காதபடி மற்றவர்களை கை நீட்டாதபடி இந்த சங்கீதக்காரன் நான் என்று சொல்லி ஏழு முறை இந்த பகுதிகளிலே பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நம்மளுடைய சூழ்நிலைகளில் மத்தியில் கர்த்தரை காத்துக்கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களை நாம் பிடித்து கொண்டு அவரே துதித்து கொண்டு போவோம் வசனம் சொல்லுகிறது 165 வசனத்திலே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை ஒருவேளை இந்த துன்பத்தின் மத்தியிலே இப்படி துன்பப்படுத்தப்பட்ட இந்த சங்கீதக்காரன் இப்படியெல்லாம் செய்ததினாலே அவன் சமாதானம் அடைந்து அவன் அவர்களுக்கு முன்பாக இடராதபடி அவன் சமாதானத்தோட போனதை பார்க்க முடியும் தெய்வ ஜனமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நம்மளுடைய சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை காத்து அதன் மீது நேசம் வைத்து அதையே பற்றி கொண்டு அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை துதித்து கொண்டு நாம் கலந்து போவோம் நமக்கு சமாதானம் உண்டாகும் எல்லா சூழலும் சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்மத்தில் உண்டு நாம் ஒரு நாளும் இடறி போவதில்லை ஏனென்று சொன்னால் சமாதான காரணர் நம்மோடு கூட உண்டு இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுவோம் இந்த நாளில் எல்லாவற்றையும் செய்ய முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் நான் சொன்ன இந்த ஏழு பகுதியிலிருந்து ஏழு வார்த்தையிலிருந்து ஏதாவது ஒன்று இரண்டு செய்து இந்த நாளை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளை நாம் செயல்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமென் நம்ம எல்லாரும் இருக்கின்ற இடத்துல கண்களை மூடி ஒரு சில